ஹலோ மக்களே, வணக்கம். போக்குவரத்து கழகங்கள்னு பார்த்தீங்கன்னா தொழில் பழகுனர் பயிற்சி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 வரை விண்ணப்பிக்கலாம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உருவாகி இருக்குங்க. அந்த செய்திகளை பற்றி நாம் பார்க்கலாங்க. பாக்கத்துவன நம்ம சேனலுக்கு வந்து புதிய பறவையில் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பட்டா தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாங்க. போக்குவரத்து கழகங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் பழகுனர் பயிற்சி பெறுவதற்கு விரும்பும் விளம்பவர்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பார்த்தீங்கன்னா ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறதுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 2019 முதல் 2023 ஆண்டு வரை மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் பொறியியல் வந்து பிரிவில் டிப்ளமோ மற்றும் பட்டப்படிப்பை முடித்தவருக்கு பார்த்தீங்கன்னா 335 பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் பயிற்சிகள் வந்து வழங்கப்பட உள்ளது என்றும் பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் போக்குவரத்து கழகம் வந்து அறிவித்துள்ளதுங்க. அவர்களில் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 9000 ரூபாய் மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் சம்பளமும் வழங்கப்படும் என்றும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை சார்பில் வந்து தெரிவித்திருந்தாருங்க. மேலும் இந்த பயிற்சியை பெற விரும்ப உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா www.boardsrp.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகம் வந்து அறிவித்துள்ளதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பகுதியில் பயிற்சி வந்து அப்ரண்டிஸ் நீங்கள் வந்து செய்ய உள்ளவர்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் வந்து உங்களால் சேர முடியுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9000 முதல் 8000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பதாகவும் போக்குவரத்து கழகம் வந்து அறிவித்துள்ளதுங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 வரைக்கும் தாங்க விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களால் விண்ணப்பிக்க முடியாதுங்க. மறக்காமல் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்காங்க. மேலும் இது போன்ற போக்குவரத்து கழகங்கள் வந்து டிஎன்எஸ்டிசி போன்ற புதிய புது அப்டேட்களுக்கு மறக்காமல் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. நன்றி, வணக்கம். எப்படி வந்து